என் பேர் பிரேம்குமார், நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் பிரச்சனை பற்றி கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் அன்சை பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், ஓகே. இப்போ நம்ம பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா வச்சுருக்கேன், ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 52,915 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு பார்க்கும் போது ஒரு பெரிய இடி விழுந்திருக்கோம். ஸோ எனக்குமே அப்படி தான் இருந்தது, என்னடா இப்படி நடந்திருக்குன்றது. ஓகே ரைட், ஸோ என்ன நடந்திருக்குன்றது பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு, சரிங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து இந்த ஏரியாவில் வந்து என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி போட்டுன்னு அந்த இடத்துல கன்சல்டேட் ஆகினிருக்கு, சரிங்களா. ஸோ இந்த கன்சல்டேட் ஆகினிருக்கிற இடத்துல என்ன நடந்ததுன்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேருந்து ஒரு பம்ப் கொடுத்தது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 70,000 இருக்கும் பம்பாக வந்து, ஓகேங்களா. $70,000 இருக்கும் பம்பாக வந்து. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 54,900 ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தது இந்த டிமாண்ட் ஏரியா, சரிங்களா. அதாவது 55,000 to 50,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த டிமாண்ட் ஏரியா இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுது மார்க்கெட்டு, அழகாக ஒரு நிமிஷம் ரைட், அழகாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பம்ப் கொடுத்தது. அது கிட்டத்தட்ட வந்து 70 வரைக்கும் போகுது, ஆனால் போயிட்டு அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருந்தது, இந்த டிமாண்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அடுத்தது கடைசியாக இருக்க டிமாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டு தான், சரிங்களா. ஸோ இந்த டிமாண்ட் நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,500 to 58,500 ஓகேங்களா. இந்த டிமாண்ட் தான் இருந்தது. அந்த டிமாண்டில் நேற்று என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கரெக்டாக அந்த டிமாண்டை தொட்டுட்டு அதுக்குள்ளே க்ளோஸ் வச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரைஸு அக்ரஸிவாக வந்து ட்ராப் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ட்ராப் ஆனது ப்ரீவியஸாக இருந்த லோ அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த லோ எவ்வளோனா 53,000, ஓகேங்களா. அதுக்கும் கீழே ப்ரைஸு ட்ராப் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஆனால் இது என்னதான் ட்ராப் ஆகியிருந்தாலும் லாஸ்ட்டாக நம்ம ஒரு டிமாண்ட் வரைஞ்சோம் இல்லைங்களா, 54,900 to 50,900 அந்த டிமாண்டுக்குள்ளே தான் இப்போ வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் 4 hour கேண்டல், ஓகேங்களா. நான் இது டெலகிராமில் போட்டிருப்பேன், 130 கேண்டல் க்ளோசிங்க்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 4 hour கேண்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 hour கேண்டல் வந்து நம்மளுக்கு ட்ராப்பாக வந்து இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கா அப்படின்றது பார்க்கறதுக்காக தான். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணல, க்ளோஸ் வைக்கலை, இந்த டிமாண்டு கீழே க்ளோஸ் வைக்கலை, அப்படியே ரிஜெக்ட் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போய் எங்கே போயிருக்கு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்குள்ளே தான் போய் க்ளோஸ் வச்சுருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெவலுக்கு ட்ராப் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லெவலுக்கு ட்ராப் பண்ணியிருக்கிறது ஸ்டாப் லாஸ் அண்டிக்காக மட்டுமா தான் இருக்கணும், ஓகேங்களா. அப்படி ஸ்டாப் லாஸ் அண்டிங்காக மட்டும் இருந்ததுன்னா இது அப்படியே விஷேப் ரிகவரி ஆகும், ஓகேங்களா. இது ஸ்டாப் லாஸ் அண்டிங்காக மட்டும் தான் அவன் கீழே வந்திருக்கானா, இது கண்டிப்பான முறையில் விஷேப் ரிகவரி ஆகும். விஷேப்னா நான் சொல்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹன்ட் பண்ணிட்டான், ஓகேங்களா. ஈவன் நம்மளுக்கு இந்த டிமாண்டு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிமாண்டு கீழே இருக்க ஸ்டாப் லாஸு, ஏற்கனவே இருந்த ஸ்டாப் லாஸு, ஸோ ஏற்கனவே இருந்த இந்த ஏரியா ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹன்ட் பண்ணிட்டான், ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போடுறதுக்கான வாய்ப்பு, அதாவது கீழே போகிறதுக்கான வேலையே இல்லை அவனுக்கு. அப்படி இதுக்கப்புறம் போனோன்னா இதுக்கப்புறம் இருக்க டிமாண்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்குது, 40,000 to 38,000 இதுதான் அடுத்து இருக்க டிமாண்ட், ஓகேங்களா. ஸோ அது வைக்க போவானான்றது பார்த்திங்கன்னா அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டிமாண்ட் இப்போ இருக்க கரண்ட் டிமாண்டை உடச்ச பிறகு பார்ப்போம், கீழே க்ளோஸ் வச்சுட்டானா அதுக்கப்புறம் நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட்டாக இந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் சஸ்டெயின் ஆகி நிற்கிறான், ஓகேங்களா. ஸோ இதில் 4 hour கேண்டலில் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கான்னா நம்மளுக்கு ஒரு லாங் விக் கேண்டல் ஃபார்ம் ஆகியிருக்கான், ஒரு லாங் விக் கேண்டல் ஃபார்ம் ஆகியிருக்கான்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம 4 ஹவர் கேண்டலில் பார்த்தோம்னா, 4 ஹவர் கேண்டலில் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு லாங் விக் கேண்டல் ஃபார்ம் ஆகி இருக்கான், ஓகேங்களா. ஸோ இந்த லாங் விக் கேண்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி சின்னதாகவும் விக்கு பெருசாகவும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்ததாக ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆக போகிறோம், அது பார்த்தீங்கன்னா 5:30 க்ளோஸ் வைப்போம், சரிங்களா. இப்போ இந்த கேண்டல் வந்து 1:30 க்ளோஸ் வச்சு தான், இப்போ அடுத்த கேண்டல் பார்த்தீங்கன்னா 5:30 க்ளோஸ் வைக்க போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த கேண்டல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 54,900 மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். அதாவது இந்த டிமாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டிமாண்டுக்கு, இந்த டிமாண்டோட ப்ரைஸ் இருக்கு 54,900, இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஏரியாவில் கன்சால்டேட் ஆகக்கூடாது. கன்சால்டேட் ஆகிட்டானா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல கன்சால்டேட் ஆனானா நம்மளோட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸையும் ஏர்ன் பண்ணுறது சொல்லிட்டு இன்னும் கீழே போவோம் அவங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் ஆக விடக்கூடாது அவங்க, ஓகேங்களா. இவங்க ஸ்டாப் லாஸ் அன்ட்டிக்காக தான் வருவான்னு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பான முறையில் கன்சால்டேட் ஆக விடமாட்டான். அப்போது இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகக்கூடாது. கன்சால்டேட் ஆகாமல் ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா, அடுத்த கேண்டலே மேலே தூக்கணும், ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது 54,900 மேலே போய் க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது டெய்லி கேண்டலில் பார்ப்போம். ஸோ டெய்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு டிமாண்ட் வந்துருக்கோம். இந்த டிமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 58,500 56,500, சரிங்களா. இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அந்த ஏரியாக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்கான், சரிங்களா. ஒருவேளை இது வந்து ஸ்டாப் லாஸ் அண்டிங்காக தான் வந்திருக்கானா, நம்மளுக்கு இந்த டெய்லி அதாவது இன்னியோட க்ளோஸு இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளேயே போய் க்ளோஸ் வச்சுருவோம். அதாவது 56,500, அதாவது 56,600 வைங்க, இதுக்குள்ளேயே போய் க்ளோஸ் வைப்போம். அப்போன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு லாங் விக் கேண்டலாக இருக்கும். அப்போ இது ஒரு லாங் விக் கேண்டலாக இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் இது ஸ்டாப் லாஸ் அண்டிங்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இதோ இந்த மாதிரி கேண்டலாக இருக்கணும் டெய்லியில், ஓகேங்களா. இந்த மாதிரி கேண்டலாக இருக்கணும், க்ளோஸ் வந்து நம்மளுக்கு இதுக்கு மேலே இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்போது இது வந்து லாங் விக் கேண்டலாக இருக்கும். அப்போ இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் இவன் ஸ்டாப் லாஸ் அண்டிங்காக தான் வந்திருக்கான் அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட்டை மேலே மூவ் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோ தூள் கீழே வந்திருக்கிறதுனால மார்க்கெட்டு ட்ரெண்டு மாறிச்சா, பியரிஷ் மோடு மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ட்ரெண்டெல்லாம் மாறலை, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து பியரிஷ் மோட்லலாம் இல்லை, இப்போதைக்கு புல்லிஷு மாறிச்சு, ஓகேங்களா. புல்லிஷில் தான் இருக்குது இப்போதைக்கு, சரிங்களா. இன்னும் வந்து ட்ரெண்டு மாறலை. ட்ரெண்டு மாறணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த லோ இருக்குது பாருங்கள், 38,500, இந்த லோவை கட் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சா ட்ரெண்டு மாறிடுச்சு, அப்போ நம்ம பேனிக் ஆகிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்திருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசியாக ஒரு பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, வீக் ஹேண்ட்ஸ்லேருந்து ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸுக்கு மாறும். அதாவது என்னென்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து வேல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடித்து பிடுங்குவாங்க, கேட்டு வாங்க மாட்டாங்க, அடித்து பிடுவாங்க. அதை தான் இப்போ பண்ணுறாங்க, ஓகேங்களா. அடித்து பிடுங்கியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ பல பேர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனிக் கிரியேட் ஆகுது. இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வித்துட்டு போயிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ வித்துட்டு போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களா விற்கல, விற்க வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ அதுதான் இப்போ இங்கே நடந்துன்னு இருக்கு, சரிங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல என்னப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுன்னா, இது ஒரு பியூட்டிஃபுல்லான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் பை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட, அதாவது என்கிட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டப்பு இல்லை. ஏற்கனவே நம்ம எல்லாருமே வந்து என்னென்னா, நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே பை பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம கீழேயே பிடிச்சிட்டோம், ஓகே. பேலன்ஸ் 15% இருக்குது, அதுவும் மேலே இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வாங்கிட்டேன், ஓகேங்களா. இத்தீரியமில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சும்மா இருந்தால் போதும், ஓகேங்களா. எதுவுமே பேனிக் ஆக தேவையில்ல. முக்கியமாக வந்து போர்ட்ஃபோலியோவை பார்க்கவே பார்க்காதீங்க, சும்மா இருந்தாலே போதும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா,
இந்த டைம்ல நீங்க வந்து போர்ட்ஃபோலியோ பார்க்கும் போது தான் உங்களோட சைக்காலஜி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க வந்து உங்களோட ஓன் மணியா இருந்தா பிரச்சனை கிடையாது, அதே நீங்க வந்து எதாவது கடன் வாங்கி போட்டீங்கன்னா உங்க சைக்காலஜி பயங்கரமா டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஓகேங்களா? அதனால தற்போதைக்கு எதுவுமே வந்து பார்க்காதீங்க, சரிங்களா? நான் சொல்கிற பாருங்க, இந்த மந்த்லி கேண்டலோட ஃபஸ்ட்டு 5 நாள்ல இந்த லெவலுக்கு ப்ரைஸ் கீழே விழுந்துருக்குன்னா ப்ரைஸு அகெயின் நம்மளுக்கு அதிபயங்கரமான முறையில் பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் எஃபெக்ட், ஓகேங்களா? எந்த லெவலுக்கு கீழே, அதாவது எந்த லெவலுக்கு நம்ம இழுக்கிறோமோ அதை விட அதிகமாக முன்னாடி போவோம், ஓகேங்களா? பவ் அண்ட் ஆரோ கூட சொல்லலாம். பவ் அண்ட் ஆரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த லெவலுக்கு நம்ம இழுத்து விடுறோமோ அந்த லெவலுக்கு வேகமாக அது போய் முன்னாடி குத்தும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து என்ன நடந்திருக்குன்னா ப்ரைஸ் கீழே வந்து இருக்கிற ஸ்டாப்லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தூக்கின் போவாங்க, ஓகேங்களா? ப்ரைஸை வந்து மேலே தூக்கின் போனாங்கன்னா மேலே ரெசிஸ்டண்ட்டே கிடையாதுங்க. ஸோ இந்த இடம் கீழே இருக்க ஸ்டாப்லாஸ் எல்லாம் அன்பண்ட்டா இல்லையா, மேலே ஃபுல்லாக ஸ்டாப்லாஸ் தான் இருக்குது, மேலே ரெசிஸ்டண்ட்டே கிடையாது, அடித்து நவுத்திட்டு மேலே எத்தனை போக வேண்டியது தான் இதுக்கப்புறம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பிட்காயினுக்கு. நாம் இப்போ இத்தீரியமும் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம், ஓகேங்களா? இத்தீரியமில் தான் பெரிய சம்பவமே பண்ணி வச்சுருக்கானுங்க, ஓகே, அதுவும் பார்த்துருவோம். ஸோ பிட்காயின் விழுந்ததாவது ஏதோ பரவாயில்லையா நம்மளுக்கு கொஞ்சம் விழுந்தது, சரிங்களா? ஏதோ ஃபஸ்ட்டு இந்த 53க்கு கீழே கொஞ்சம் வந்தான். ஆனால் இவன் விழுந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவாக விழுந்திருக்கான். ஸோ ஏற்கனவே வந்த லோ எவ்வளோன்னா 2800, அந்த ரேஞ்சில் தான் லோ இருந்தது. ஆனால் இனி காலையில் இவன் வந்த லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2100, ஓகேங்களா? 2100 கிட்ட வந்தான், ஓகேங்களா? இதில் பல பேர் லிக்விடேட் ஆகியிருப்பாங்க. இதில் என்னது ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணவங்க பல பேர் லிக்விடேட் ஆகியிருப்பாங்க. ஈவன் மினிமமாக ஒரு 5, 6, 8, 10 போட்டிருக்கவங்க எல்லாருக்குமே காலியாகிருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவன் இப்படியே கீழே இறக்கின்னு போவானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கானா டோட்டலாக இந்த ரேஞ்சு நடந்தது பாருங்கள், இந்த ரேஞ்ச் இவ்வளோ நாள் ரேஞ்ச் ஆனதுக்கு கீழே எல்லாரோட ஸ்டாப் லாஸ் இருக்கும், அவங்க எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் மொத்தமாக சாப்பிட்டான், ஓகேங்களா? எதுக்காக சாப்பிட்டான் இந்த இடத்துல, எதுக்காக எடுத்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள், மார்க்கெட்டை மேலே ஏற்றுறதுக்கு தான். எல்லோரும் ETF நினச்சி நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த இடத்துல வந்து, இதில் என்னது ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்ட்ரி ஏற்றுருப்போம். எப்படின்னா ஓவர் நைட்டில் ஒபாமா இல்லைன்ற மாதிரி என்ட்ரி ஏற்றுருப்போம் இல்லையா? ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஒரே மட்டுமா இங்கே சாப்பிட்டான், ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு, ஓகேங்களா? இப்போது இந்த ரேஞ்சு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸை மொத்தமாக ஹண்ட் பண்ணதுனால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மேலே போகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா இவன் மேலே போனால் நினச்சிங்களேன் இவனை தடுக்க இங்கே ஆளே இல்லை. ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டான், மேலே தூக்கின் போனான்னா கண்டிப்பாக இங்கே தடுக்கிறதுக்கு காலையில் இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டண்ட்டு இது சப்ளை எதுவுமே வேலை செய்யாது. டைரெக்டாக அவன் என்ன பண்ணணும், ஆல்டைமையை தான் உடைக்கணும், ஓகேங்களா? இங்கேருந்து ஆல்டைமையை உடைக்க தான் பவரை வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து 4-hour கேண்டலாக பார்ப்போம், ஓகேங்களா? 4-hour கேண்டல் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ காலையில் வந்த 4-hour கேண்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான டம்ப்பு. ஸோ இது இவ்வளோ அக்ரெசிவாக டம்ப் வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அண்டிங்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாமினன்ஸு. இவன் சும்மாவே ஆடுவான் அந்த மாதிரி தான், ஓகேங்களா? இவன் என்ன பண்ணிட்டான், மேலே போய் கிட்டத்தட்ட 58 வெக்கம், அதாவது 57.95, ஓகேங்களா? 58 வெக்கம்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் பம்ப் பண்ணிட்டான். ஸோ இவன் இந்த லெவலுக்கு பம்ப் பண்ணதுனால இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கான், இத்தீரியமும் அக்ரெசிவாக டம்ப் ஆயிருக்கான். ஸோ இதா சாக்குன்னு சொல்லி இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாமே பிடிங்கிட்டானுங்க இவனுங்க, ஓகேங்களா? எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் இவனுக்கு எடுத்துட்டு இன்னும் 5 hours டம்ப் பண்ணுவாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது, ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்னமும் ப்ரைஸை டம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா யார்கிட்டயும் இந்த இடத்துல போடுறதுக்கு காசு இருக்காது கண்டிப்பாக. ஐ மீன் யாருக்கிட்டே நான் சொல்லலை. ஸோ என்கிட்ட இப்போதைக்கு இதில் வந்து நான் இது பண்ணுறதுக்கு வந்து காசு இல்லை. ஸோ அதனால் இப்போ எத்திக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோன்னா பேஷன்ஸ், ஓகேங்களா? இப்போதைக்கு பொறுமையாக வந்து ஒன்று போர்ட்ஃபோலியோவை பார்த்தா மனசு எதுவும் வலிக்காதுன்னா பார்க்கலாம், இல்லைன்னு நினச்சிங்களா மனசு வலிக்கும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா
போர்ட்ஃபோலியோ தற்போதைக்கு பார்க்காதீங்க. கண்டிப்பாக இவன் ரிக்கவரி ஆவா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப் லாஸ் அண்டிங்காக தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வி ஷேப் ரிக்கவரி நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மாதத்தோட எண்டில் எவ்வளோ கஷ்டப்படுத்தமோ மாதத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு பம்ப் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மேலே எதுவுமே கிடையாது, ரெசிஸ்டண்ட்டே கிடையாது, ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து இப்போ வந்து லிக்விடிட்டாக அடித்து தூக்கிட்டு மேலே கீழே இருக்க எல்லாமே சாப்பிட்டான், ஓகேங்களா? இப்போதைக்கு மேலே ஏற்றணும்னா அடித்து தூக்கிட்டு மேலே ஏற்றுவான், ஓகேங்களா? உள்ளே வந்திருக்கிறது யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ் தான் உள்ளே வந்திருப்பானுங்க. அவனுங்களால தான் இந்த லெவலுக்கு இறக்க முடியும், சரிங்களா? ஸோ என்னப்பா அது, ஆ ஓகே. ஸோ அதனால் வந்து என்னென்னா பேனிக் ஆகாதீங்க, ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டெல்லாம் இன்னும் மாறலை. ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஆடி மாதம் சேல், ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து 50% ட்ராப் பண்ணிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $4,000 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 2,100, ஓகேங்களா? 50%, அதான் ஆடி ஆஃபர், 50% சேல் நடந்துட்டு இருக்குது. வாங்குறவங்க வாங்கிக்கலாம், பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து போர்ட்ஃபோலியோ பார்த்து பயப்படாதீங்க. எல்லாமே நீங்கள் ஸ்பாட்டில் வாங்கினிருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போயிடும். பேனிக் ஆக்கியிருக்காங்க, இப்படி தான் வேணும். இதில் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னென்னா ஆசை காட்டுறதுல பயப்படுங்க, பயம் காட்டுறதுல ஆசைப்படுங்க. இப்போ என்ன பண்ணுறான் அவன், பயம் காட்டுறான், ஓகேங்களா? அதனால் வந்து உங்கள் கையில் வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வாங்கலாம். கன்ஃபார்மாக சொல்கிறேன், லோன் வாங்கியோ இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, வட்டிக்கு வாங்கியோ இல்லைன்னா கோல்டு வச்சோ எல்லாம் வாங்கவே வாங்காதீங்க இந்த இடத்துல, சரிங்களா? நான் இதுமே வச்சு வாங்கினா அது மேலே ஏறிடும் சொல்கிறீங்களா? அப்போ அதெல்லாம் கிடையாது. உங்களால் வந்து ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அந்த அமௌண்ட்டை வச்சு வாங்குங்க. இல்லைன்னா ஏதாவது லோன் வாங்கினா அந்த லோனுக்கான அமௌண்ட்டை வந்து உங்களோட வேறு ஒரு ஏர்னிங்ஸை வச்சு பண்ண முடியும்னா ஓகே. அதை மட்டும் வந்து இதில் நம்பி இதில் வைத்து தான் நான் வந்து அது லோன் அழைப்பேன்னா அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, ஓகேங்களா? என்ன வேணால் நடக்கலாம் மார்க்கெட்டு, சரிங்களா? எல்லாத்துக்குமே நம்ம தயாராக தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு திங் என்னென்னா இந்த கிரிப்டோன்னு கிடையாது, இந்த ட்ரேடிங் லைஃப்குள்ளே வரும்போது ரெண்டே விஷயம், ஒன்று பேனிக்கு, இன்னொன்று வந்து க்ரீடி. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த கிரிப்டோ இந்த ட்ரேடிங் லைஃப்குள்ளே இருக்க முடியும், ஓகேங்களா? ரொம்ப கீழே விழும்போது பயப்படவும் கூடாது, ரொம்ப மேலே போகும்போது ஐயோ இன்னொன்று சொல்லி ஆசையும் படக்கூடாது, ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து செட்டில்டாக தான் இருக்கணும். மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வந்தால் காசு இருந்ததுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைன்னா சும்மா இருக்க வேண்டியது தான். எதுவுமே பண்ண தேவையில்லைங்க, ஸ்பாட்டில் தான் இருக்குது. நம்மளுக்கு சும்மா இருந்தாலே போதுங்க, அதுவே மேலே வந்துடும், ஓகேங்களா? சும்மா சீரியஸாக சொல்கிறேன், சும்மா இருந்தால் இதுவாக நினைக்காதீங்க, சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, எதுவுமே போய் செல் பண்ணுமா இது என்ன அது என்ன எதுவுமே பேனிக்கே ஆகாதீங்க. நீங்கள் பாட்டுன்னு உங்களோட வேலையை பாருங்கள், என்னது எதாவது சாப்பிட்னா சாப்பிடுங்க, இல்லைனா வெளியில் எங்கேயா போனால் ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்க. இந்த மந்த் எண்டிலேயே உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், மாறிடும் இந்த சிச்சுவேஷன், அப்படியே மாறிடும். இது ஸ்டாப் லாஸ் அண்டிங்காக தான் வந்திருக்கானா, கண்டிப்பான முறையில் வி ஷேப் ரிகவரி பாசிபிள். அதுக்காக தான் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வந்து 1:30 கேண்டல் க்ளோசிங்க்கு அப்புறம் தான் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, ஓகேங்களா? ஒரு லாங் வீக் கேண்டல் ஃபார்ம் ஆகுமோன்னு ஒரு ஐடியா இருந்தது. அதனால தான் அந்த கேண்டலுக்காக வெயிட் பண்ணேன், ஓகேங்களா? அதனால் தான் அந்த கேண்டல் க்ளோசிங்காக வெயிட் பண்ண, அதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ஃபார்ம் ஆயிருக்க பட்சத்தில் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபாலோ அப் கேண்டல் வரணும், ஓகேங்களா? ஃபாலோ அப் கேண்டல் மீன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதுவும் ஃபார்ம் ஆகும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. அது என்ன நடக்குதுன்றது நான் 5:30 கேண்டலோட க்ளோசிங் நடக்கும்போது என்னோட டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணாதுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது கண்டிப்பான முறையில் வி ஷேப் ரிகவரி ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து நம்மளுக்கு டெய்லி கேண்டல், டெய்லி கேண்டலும் லாங் வீக் கேண்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்மளுக்கு இப்போ பிடிசியோட இடிஎஃப்ஓ இத்தீரியமோட இடிஎஃப்ஓ அப்புறம் ஆயிருக்கு, ஓகேங்களா? காலையில் என்ன பண்ணிட்டான், மார்க்கெட்டை நல்லா கிராஷ் ஆகிட்டான், பயங்கரமாக கீழே எடுத்துட்டு வந்துட்டான். இப்போது நம்மளுக்கு அமெரிக்கன் மார்க்கெட், அதாவது 5:30 ஸ்டார்ட் ஆகும் தெரியுங்களா, 9:30 கேண்டல், அந்த கேண்டலில் தான் இருக்குது விஷயம், ஓகேங்களா? ஸோ இது வி ஷேப் ரிகவரியா இல்லைன்னா ஃபர்தராக வந்து ட்ரெண்டை கீழே தான் எடுத்துன்னு போக போகிறானான்றது அந்த கேண்டலில் தான் இருக்குது விஷயம். ஸோ அப்போது அந்த கேண்டல் என்னென்னா, ஒருவேளை இத்தீரியம் ETF வந்து அப்ரூவ் ஆகிருக்கனால ப்ரைஸு கீழே ட்ராப் ஆகிருக்கிறதுனால
இவனுங்க வந்து இன்னும் பை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அதில் ப்ரைஸ் சீப்பாக இருக்குது, சரி இந்த இடத்துல நம்ம வாங்கி போட சொல்லிட்டு அதிகமான முறையில் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஈவினிங் மார்க்கெட்டில் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும், ரெட்டு கலர் கேண்டலாக இருக்கும் இல்லையா, இது அப்படியே வந்து உல்டாவாக திரும்பி க்ரீனாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவனுங்க வந்து பை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க பை பண்ணாங்கன்னா நல்ல வால்யூமோடு வந்து பை பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து மேலே ஜம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி கேண்டல் திரும்பவும் இந்த டிமாண்ட் இருக்கு இல்லைங்களா, 56,600 58,500 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய் க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் நம்மளுக்கு பக்காவான புல்லிஷன். இதை தெளிவான முறையில் ஸ்டாப் லாஸ் அண்டிங் தான் சொல்லி அடித்து சொல்லிடலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் பேனிக் ஆனீங்க, நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணீங்க, ப்ளஸ் காலும் ஒரு 2-3 பேர் பண்ணீங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் ஜாலியாக பேசினேன், எதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ அதே மாதிரி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக ஒரு விஷயம் எப்படி சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்ரெஸ் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்களும் ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிடும், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்ரெஸ்ஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.